கத்தரிக்காய் சாம்பார் இல்லாத கல்யாணமோ விசேஷ நிகழ்ச்சிகளோ கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு நாம் உணவில் பயன்படுத்தும் தவிர்க்க முடியாத காய்கறிகளில் ஒன்றாக கத்தரிக்காய் இருக்கின்றது. இதை வந்து நம்ம டிசம்பர் ஜனவரி மாதங்களில் தொடங்கி மே மாதம் வரைக்கும் பயிரிடலாம். நல்ல வடிகால் வசதியுள்ள மணல் கலந்த வண்டல் மண் அல்லது களிமண் கலந்த வண்டல் மண் இவற்றில் நம்ம பயிரிடலாம். நாற்றாங்கால் தயாரிக்க 25 அடி நீளம், 4 அடி அகலம், 4 அங்குல உயரம் கொண்டதாக இருக்கணும். நாற்றாங்கலுக்கு 500 கிலோ நன்கு மக்கிய தொழுவுரம் இடணும். இதோடு இயற்கை உரங்களான அசோஸ்பெரிலோ, பாஸ்போ பாக்டீரியா இவைகளை 1 கிலோ வீதம் போடணும். காய்கறி செடிகளில் தோன்றும் மிக கொடிய வாடல் நோயினை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா விரிடி என்ற இயற்கை சம்பந்தப்பட்ட பூசான கொல்லியில 1 கிலோ அளவுக்கு நாற்றாங்காலுக்கு இட்டு மண்ணை நல்லா கொத்தி விடணும். 1 ஏக்கருக்கு 200 கிராம் விதை போதுமானது. 1 ஏக்கருக்கு 200 கிராம் விதை நேர்த்தி செய்யணும். 1 ஏக்கருக்கு 200 கிராம் வீதம் விதை நிறுத்தி செய்யணும். ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது சுடோமோனோஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் வீதம் கலக்கணும். அதோட அசோஸ்பெரிலும் பாஸ்போ பாக்டீரியா ஒவ்வொன்றையும் 100 கிராம் வீதம் கலந்து நிழலில் நல்லா 1/2 மணி நேரம் வச்சிருக்கணும். பொதுவாக கத்திரிக்காய் ரகத்தோட தன்மையை பொறுத்து இடைவெளி, செடியின் எண்ணிக்கை போன்றவை மாறுபடும். மிதமான வளர்ச்சி உள்ள ரகங்களை 4 அடி அகலமுள்ள மேட்டுப்பாத்தியில் ரெட்டை வரிசை முறையில் 60x60 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேணும். அதிக வளர்ச்சியுள்ள ரகங்களை உயர் பாத்தியில் ஒரு வரிசையில் ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யணும். நடவு வயலில் நல்ல வடிகால் வசதி உண்டாவதற்கு உளிக்கலப்பை கொண்டு உள்ள வேண்டும். பிறகு நன்கு மக்கிய தொழு உரம் 15 டன் போட்டு நிலத்தை நல்லா உழுகணும். நாற்றுகளை நடுறதுக்கு முன்னால 8x12 மணி நேரம் உயர் பாத்திகளை சொட்டு நீர் பாசனத்தால் பயன்படுத்தி நல்லா நினைக்கணும். நாற்றுகளை நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி குறிப்பிட்ட இடைவெளியில் நடணும். நடவு செஞ்ச 1 வாரத்துக்கு பின்னாடி இடைவெளி இருந்துச்சுன்னா அங்கே புதிய நாற்றுகளை நட்டுக்கலாம். தினமும் சொட்டு நீர் பாசன முறையில் 1 மணி நேரம் தண்ணி பாய்ச்சினா போதும். நடவு செஞ்ச 30வது மற்றும் 60வது நாளில் களை எடுத்து மண் நனைக்க வேண்டும். ட்ரையகாண்டனால் என்ற மருந்தினை 125 மில்லி 30வது நாளிலிருந்து 15 நாள் இடைவெளியில் 3 தடவை தெளிக்கணும். பூ பிடிக்கிறது அதிகரிக்க NAA 0.25 பினோஃப்ளாக்ஸ் என்ற அளவு மருந்தை பூ பூக்கிற தருணத்தில் தெளிக்கணும். நடவு நட்ட 21, 42, 63 மற்றும் 83 ஆகிய நாட்களில் ஒவ்வொரு முறையும் 1 டன் மக்கிய தொழுவுரம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடி இவைகளை கலந்து வயலில் இட்டு நல்லா நீர்ப்பாசனம் செய்யணும். செடிகளுக்கு கவனமாக பயிர் பாதுகாப்பு செய்யணும். நடவு நட்ட 3வது வாரம் கழித்து 2 தடவை உயிர் பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொடுக்கணும். இந்த மருந்தானது செடிகளை தாக்கும் காய்ப்புழுக்களுக்கு வியாதியை உண்டாக்கி விரைவில் அவைகளை மடிய செய்ய விடும். இதைத் தொடர்ந்து இலைகளுக்கும் தண்டுகளுக்கும் பூக்களுக்கும் ஏற்படுற பூச்சிகளை தவிர்க்க வாரம் ஒரு முறை பைட்ரோஃபிளாட் எனும் இயற்கை பூச்சி விரட்டியை 1 லிட்டர் நீரில் 5 மில்லி அளவு கலந்து தெளிக்கணும். அதோட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கரைசலை பயன்படுத்தி பூச்சி தாக்குதலிருந்து நம்ம தப்பிக்கலாம். பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் 1 லிட்டர்னும் பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருந்தால் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் 1 லிட்டரும் குறைவாக இருந்தால் 1/2 லிட்டரும் போதுமானது. இதே போல் காகித சோப்பை தண்ணீரில் கரைத்து அடித்தால் அது நாம் அடிக்கும் இயற்கை பூச்சி மருந்து கரைசலை செடியின் மீது ஈர்த்து வைத்துக் கொள்ள உதவும். இதன் மூலம் இக்கரைசன் வீரியமும் அதிக நேரம் செடியில் இருக்கும். இதை தயாரிக்கிற போது ரொம்ப கையுறை பயன்படுத்தி கவனமாக தயாரிக்கணும், இல்லைன்னா கையில் எரிச்சல் ஏற்படும். ஒட்டும் பொறி தயாரிப்பு முறை. சாறு உறிஞ்சும் பூச்சிகளான கொசு, வெள்ளையி போன்றவற்றை கட்டுப்படுத்த இந்த ஒட்டும் பொறி பயன்படுகிறது. ஒரு தகர சீட்டில் மஞ்சள் பெயிண்ட் அடித்து அது மேலே மண்ணெண்ணெய் தடவி வயல்களில் வச்சா இந்த பூச்சியை தகர சீட்டில் ஒட்டிக்கலாம். வெண்டை, பருத்தி பேரில் இது பெரிதும் பயன்படுது. குறிப்பாக கத்திக்காயில் இது நல்ல வெற்றியை கொடுத்துருக்கு. 1 ஏக்கருக்கு 4-5 பொறிகள் வைத்தால் போதுமானது. இருப்பினும் பூச்சிகளின் தாக்குதலுக்கு ஏற்ப இந்த எண்ணிக்கையை நம்ம மாற்றிக்கலாம். தண்டு துளைப்பான் நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்க கத்தரி செடியின் வேர்ப்பகுதியில் வைத்து மண் அணைப்பு செய்தால் இந்த தண்டு துளைப்பானை முற்றிலும் கட்டுப்படுத்தலாம். பூ பூக்குற சமயத்தில் 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி லிட்டர் வேப்ப எண்ணெய் கலந்து தெளிக்கணும். கத்திரிக்கு உள்ளே புழு தாக்கினால் பெவேரியா பேசியானா எனும் உயர் ரக பூஞ்சான மருந்தை 1 லிட்டர் தண்ணியில் 4 கிராம் வீதம் கலந்து அதிகாலை நேரத்தில் தெளிக்கணும்.
விசை தெளிப்பானாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணீரும், கைத்தெளிப்பானாக இருந்தால் ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரும் பயன்படுத்தணும். இலைப்பெண் தாக்கினால் 4 நாட்கள் புளித்த 2 லிட்டர் மோரில் 10 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளித்தால் இலைப்பெண் கொட்டிவிடும். இதன் பயனாக செடியில் பல புதிய துளிர்களும் வரும். மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணியில் 40 மில்லி மண்ணெண்ணெய் கலந்து 40 மில்லி மீன் எண்ணெய் கலந்து தெளிக்கணும். தாக்குதல் அதிகமாக இருந்தால் வெர்டிசிலியம் லீகானி எனும் உயர் ரக பூஞ்சாணத்தை 1 லிட்டர் நீரில் 4 கிராம் வீதம் கலந்து தெளிக்கணும். மேற்கண்ட முறைகளை விவசாயிகள் கையாண்டா 50 லிருந்து 120 நாள் வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். வீரிய ஒற்றகத்தில் ஏக்கருக்கு 40 முதல் 50 டன்கள் வரை மகசூல் எடுக்கலாம்.